ஸ்கூல் டைமில் ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறான். அதே பொண்ணு வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது மறுபடியும் வரா, அப்பவும் லவ் பண்ணுறான். அந்த 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 டைமில் வந்து என்ன மாற்றங்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது வந்து அப்படியே ஒரு கான்டெக்ஸ்டாக சொல்லிகிட்டே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லி சொல்லி, அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கும் போது எப்படி இருக்குது, அண்ட் ஃப்யூச்சர் நம்மளுக்கு தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற மாதிரியும் தெரியுது, அவங்க ரெண்டு பேருக்கு வேறு ஒருத்தருக்குள்ள கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியுது. அவன் எந்த டிசிஷன் எடுத்து அப்படி ஜம்ப் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படணும். அவன் எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டான்றது வந்து அவன் யோசிக்கணும். நான் எங்கேயாவது தப்பு அவன் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டான் வந்து அவன் வந்து அவனை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற அந்த டவுட் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப பார்த்து பார்த்து பேசும். அதனாலேயே வந்து அவன் விட்டு போயிடுவான், வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடும், இவனுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆகிடும். அவன் அதர் டைம் வந்து அதே மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகிறான், ஃபஸ்ட்லேருந்து இது நடக்குது. பட் இந்த டைம் வந்து அவன் சின்ன வயசில் பண்ண தப்பான் ஞாபகம் வருது. ஆமாம், நான் சின்ன வயசில் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தவிர்க்க முடியுமா? எப்படி ஆச்சு? பாஸ்ட் ஆச்சு, பாஸ்ட்டில் நான் பண்ணது நான் பண்ணது தானே, இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிறது தான் ஓகே மாறும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அண்ட் அவன் போய் ஐ மீன் லைக் அவன் ஸ்கூல் டைமில் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஃப்ரம் ஸ்க்ராச், ஃப்ரம் ஜீரோ வந்து அவனுடைய ஃப்யூச்சரு அவனுக்கு தெரியன்றதுனால அதை வச்சு அவன் ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த டைமில் வந்து அவனுக்கு அவன் என்னெல்லாம் செய்கிறான், அவன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறான், அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் எடுத்த படம் எடுத்தால் நல்லாயிருக்கும்.